நிலவை இந்து நாடாக நாடாளுமன்றத்தில் அறிவிக்க வேண்டும். பாகிஸ்தான் தேசிய கொடியில் உள்ள நிலாச்சின்னத்தை நீக்காவிட்டால் வழக்கு தொடுப்பேன் என வித்தியாசமாக பேசி சர்ச்சையில் சிக்கியுள்ளார் ஒருவர். யார் இவர், எதற்காக இப்படி கூறியுள்ளார், விரிவாக பார்க்கலாம். இந்து மகாசபையின் தேசிய தலைவராக இருப்பவர்தான் சுவாமி சக்கரபாணி மகாராஜ். இவர் அடிக்கடி சர்ச்சையில் சிக்குவதை வாடிக்கையாக வைத்துள்ளார். இந்நிலையில் இப்போது வீடியோ ஒன்றை வெளியிட்ட அவர், அதில் அனுஷியா தேவியின் மகனான சந்திரன் மீது இந்து சனாதன தர்மங்களுக்கு முதல் உரிமை உள்ளது, எனவே பாகிஸ்தானை இந்து நாடாக அறிவித்து பயங்கரவாதத்தை கைவிடுங்கள், அல்லது நமது சந்திரன் சின்னத்தை அதன் கொடியிலிருந்து அகற்றுங்கள், இல்லை என்றால் அவதூறு வழக்கு தொடரப்படும் என்று எச்சரித்துள்ளார். இதே சுவாமி சக்கரபாணி மகாராஜ் தான் இந்த விவகாரம் மட்டுமல்ல, இதே போன்று சந்திரயான் 3 பற்றியும் பேசி பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கையும் முன்வைத்துள்ளார். அதுவும் சர்ச்சைக்குள்ளானது. அதில் சந்திரயான் 3 வெற்றிகரமாக தரையிறங்கிய இடத்துக்கு சிவசக்தி என்று பெயர் சூட்டியதற்கு நன்றி. மற்ற நாட்டினர் நிலவை உரிமை கொண்டாடுவதற்கு முன்பு நிலவின் மீது இந்திய அரசு தனது உரிமையை நிலைநாட்ட வேண்டும். எந்த பயங்கரவாதிகளும் அங்கு சென்றடையா வண்ணம் இந்திய அரசு விரைவாக செயல்பட்டு அதற்கான தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்றும், சந்திரயான் 3 லேண்டர் தரையிறங்கிய சிவசக்தியை தலைநகரமாக கொண்டு இந்து நாட்டை நிலவில் இந்தியா உருவாக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். அது மட்டுமின்றி நிலவை இந்து சனாதன ராஷ்டிரா என்று அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். அதுவும் சர்ச்சையானது. இந்த 2 விவகாரங்களும் சோசியல் மீடியாக்களில் வைரலானதை அடுத்து நெட்டிசன்கள் சுவாமி சக்கரபாணி மகாராஜை வைத்து மீம்ஸ் பதிவிட்டு கலாய்த்து வருகின்றனர்.